வணக்கம் அண்ட் வெல்கம் டு காம்பஸ் கவுண்டவுன். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ நம்ம காம்பஸ் நிகழ்ச்சி பாருங்கள், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வாரம் காம்பஸ் நிகழ்ச்சிக்கு போகலாமா? காலா படத்தின் ரிலீஸ் தேதி, தெரி படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிக்கும் கேத்தரின் தெரேசான்னு பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வருது காம்பஸ் சினிமா. சாவித்ரியின் வாழ்க்கை கதையில உருவாகியுள்ள நடிகையர் திலகம் திரைப்படம் தற்போது தெலுங்கு, தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தின் சிறப்பு காட்சியை சாவித்ரியின் மகள் உட்பட குடும்பத்தாருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. இந்த படத்தை பார்த்த சாவித்ரியின் மகள் கண் கலங்கி இருக்கிறார். மேலும் தன் அம்மாவை மீண்டும் திரையில் பார்ப்பது போல் உள்ளதாக தெரிவித்து கீர்த்தி சுரேஷை பாராட்டி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து பலரும் கீர்த்தி சுரேஷுக்கு பாசிட்டிவான விமர்சனங்களை அளிக்க மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளார் கீர்த்தி சுரேஷ். சிவா இயக்கத்தில் அஜித், நயன்தாரா நடித்து வரும் விஸ்வாசம் திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள செட்டில் தொடங்கி இருக்கு. சமீபத்தில் படத்தின் படப்பிடிப்பில் அஜித் இணைய முதல் நாள் இன்ட்ரோ பாடல் காட்சியை படமாக்கப்பட்டதாக கூறப்படுது. மேலும் இதன் தொடக்கமாக இதன் ஷூட்டிங் நடைபெற்று வருகிற நிலையில இதன் படப்பிடிப்பில் நயன்தாராவும் இணைந்திருக்கிறார். தற்போது இந்த படத்தில் இருவருக்கும் இடையே வரும் காட்சிகள் அனைத்தும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இருட்டு அறையில் முரட்டுக்குத்து படம் ரிலீஸ் ஆகி பல சர்ச்சைகளுக்கு இடையே வெற்றிகரமா திரையரங்குகள்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தில் பேயாக நடித்த அனைவர் மனதையும் கவர்ந்த சந்திரிகா ரவிக்கு இந்த படத்திற்கு பிறகு கவர்ச்சி வேடங்களை நடிக்க வாய்ப்புகள் குவிந்துட்டு வருதாம். ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த இவர் தற்போது தமிழ் மற்றும் மலையாளத்தில் தயாராகி வரும் உன் காதல் இருந்தால் என்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தில் கஸ்தூரி, மக்பூல் சல்மான், லீனா, ஆர்த்தி நாக்பால் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க. மேலும் சந்திரிகா தனக்கு வரும் வாய்ப்பு குறித்து கவர்ச்சியும் கிளாமர் இரண்டும் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பிரேமம் என்ற மலையாள படத்தின் மூலம் இளைஞர்களின் கனவு கன்னியாக மாறியவர் சாய் பல்லவி. இந்த படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலக ரசிகர்களையும் தனது அழகாலும் நடிப்பாலும் மிகவும் கவர்ந்தவர். தற்போது தனுஷுடன் இணைந்து மாறி இரண்டு படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படக்குழுவினருடன் கடந்த 9ஆம் தேதி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார் சாய் பல்லவி. மேலும் தனுஷ் உள்ளிட்ட படக்குழுவினர் பலரும் சாய் பல்லவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி மகிழ்வித்தனர். நாட்டோமை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் மகேந்திரன் முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பால் பலருடைய கவனத்தை ஈர்த்தார். இந்த படத்தை தொடர்ந்து பாண்டியராஜனுடன் தாய் குலமே தாய் குலமே என்ற படத்திலும் நடித்தார். இந்த படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான மாநில விருதையும் பெற்றார். இதைத் தொடர்ந்து பரம்பரை, கும்பகோணம் கோபால், விஜய் நடிப்பில் வெளியான மின்சார கண்ணா, ரஜினியுடன் படையப்பா, அஜித்துடன் முகவரி, பிரபுதேவாவுடன் நெஞ்சிருக்கும் வரை உள்ளிட்ட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். விழா படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான மகேந்திரன் தன்னுடைய 25 வருட கலை உலக பயணத்தை மகிழ்ச்சியுடன் கடந்துள்ளார். இந்த வாரம் தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு இப்படி இந்திய சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே காம்பஸ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வரப்போது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நம்ம காம்பஸ் வைரலில் பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் அவங்க குடும்பத்தோட எடுத்த ஒரு புகைப்படம் வைரலா பரவிட்டு வருது. குடும்ப பெண்ணுனா நம்ம கீர்த்தி சுரேஷ் தாங்க. இந்த வாரம் டாப் வைரல் லிஸ்ட்ல இவங்க கல்யாணம் தான் பேசப்படுது. சோனம் கி ஷாதின்னு ஹேஷ்டாக் பயன்படுத்தி பரவிட்டு வருது. இத சினிமால உள்ள முக்கிய பிரபலங்கள் அனைவருமே பகிர்ந்து கொண்டாங்க. நியூயார்க்ல நடந்த மெட் காலா ரெட் கார்பெட்ல ரெண்டு இந்திய நடிகைகள் அழகான உடை அணிந்து பட்டைய கிளப்பிட்டாங்க. அதுல பிரியங்கா ஒரு கோல்டு டிரஸ் குயின் மாதிரியும், தீபிகா ரெட் கலர் காஸ்டியூம்லயும் வந்தாங்க. சோனம் வெட்டிங்ல ஜோடியா, ரன்பீரும் ஆலியா பட்டும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் வைரலா பரவிட்டு வருது. ஜிவி பிரகாஷ் ஜிம்ல பயிற்சி எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு, அதுதான் இப்ப வைரலா பரவிட்டு வருது. பா ரஞ்சித் அவருடைய குழந்தை மற்றும் மனைவியுடன் காலாபட விழாவில் எடுத்துக்கிட்ட பிக்சர் தான் வைரலா பரவிட்டு இருக்கு. இப்ப பார்க்க போறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட குழந்தைகளோட எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு.
சாய் பல்லவி மற்றும் பாலாஜி மோகன் இணைந்து மாரி டூ படத்தோட செட்ல பர்த்டே கொண்டாடினாங்க. அந்த புகைப்படம் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஜெய்மூரோட கியூட்னஸ் இருக்கே அடடா, கரீனா கபூர் மற்றும் அவங்களோட பாப்பா தான் இப்ப எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கு. மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிற கேட்ஜெட்ஸ், டெக்னாலஜியில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். ட்விட்டர் சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து பயனாளர்களின் பாஸ்வேர்டும் அந்த நிறுவனத்தின் தொழில்நுட்ப புலம் ஒன்றில் சேமிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிலரது பாஸ்வேர்டுகள் ட்விட்டரில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த கோளாறை ட்விட்டர் நிறுவனம் கண்டுபிடித்து சரி செய்துவிட்டது. இருப்பினும் பாதுகாப்புக்காக பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளுமாறு அனைத்து பயனாளர்களிடம் ட்விட்டர் நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த கோளாறு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய்ச்சி அறிக்கை தாக்கல் செய்ய ரயில்வே வாரிய தலைவர் அஸ்வினி லோகானி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது அறிக்கையை ரயில்வேயிடம் சமர்ப்பித்துள்ளது. அதில் பல்வேறு மாற்றங்கள் குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ரயில்களில் பெண்களுக்கான பெட்டி கடைசியில் இருப்பதால் அவசர காலங்களில் உடனடியாக உதவி கிடைக்காமல் போகிறது. இதனால் பெண்கள் பெட்டியை நடுப்பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும், பெண்கள் பெட்டிகளில் மட்டும் அவர்களின் பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராக்களை அமைக்கலாம், பெண்கள் பெட்டியை எளிதில் அடையாளம் காணும் வகையில் ரயில் பெட்டிகளின் மற்றவற்றின் நிறத்திலிருந்து இதற்கு வேறுபட்ட நிறத்தை பூசலாம் என்றும், நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில்கள் என அனைத்திலும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் அனைத்து மண்டல ரயில்வே மேலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அது குறித்து கருத்து கேட்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பரிந்துரைகள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம உடலையும் மனசையும் எப்பவுமே இளமையா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற ஒரே விஷயம் கேம்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் துறையில என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணி ராஜஸ்தானை வீழ்த்தி 6வது வெற்றியை பெற்றது. இந்த வெற்றியின் போது ஆரோன் ஃபிஞ்ச் அஸ்வினை புகழாரம் சூட்டியிருந்தார். இதில் அவர் கூறியதாவது, அஸ்வினின் தலைமையின் கீழ் விளையாடுவது சிறந்த அனுபவமாகும். சுழற்பந்து வீரரான அவர் அணியை குழுவாக அமைத்து ஊக்குவிப்பதில் அபாரமாக செயல்படுகிறார். இக்கட்டான நேரத்தில் அவர் சரியான முறையில் கையாள்கிறார், அமைதியான முறையில் திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்றும், இதை அவர் தோனியிடம் இருந்து மட்டுமே கற்றிருக்க முடியும், கேப்டன் பதவியில் தோனியின் நிழலாக அஸ்வின் உள்ளார் என தெரிவித்திருந்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் ஜூன் 14 முதல் 18 வரை நடக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு இது முதல் டெஸ்ட் போட்டியாகும். இந்த டெஸ்ட் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டது. கவுண்டி போட்டியில் விளையாட விராட் கோலி விரும்பியதால் அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ரஹானே கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் தவான், ராகுல் ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்ற முன்னணி வீரர்களும் இந்த டெஸ்டில் விளையாடுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரரான லாரன் கோசியல்னி இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் அர்சனல் அணிக்காக விளையாடி வருகிறார். பின்கள வீரரான இவர் கடந்த வாரம் நடைபெற்ற ஐரோப்பா லீக்கில் அட்லெடிகோ மேட்ரிட் அணிக்கு எதிராக விளையாடினார். அப்போது அவரது குதிகாலில் காயம் ஏற்பட்டது. இந்த காயத்திற்காக அவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். இதனால் சுமார் 6 ஓய்வில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதனால் வரும் டிசம்பர் 1 மீண்டும் அணிக்கு திரும்ப முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் லெக் ஸ்பின்னர் முஷ்டாக் அகமது, 47 இவர் பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தார். அவரது பயிற்சி காலம் கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் குறுகிய கால சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பதவிக்காலம் 1 ஆகும். பின்னர் நீண்டகால பயிற்சியாளராக மாற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி அதிரடி பேட்ஸ்மேன் கிறிஸ்லின், இவருக்கு நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடும் போது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. ஆனால் கிறிஸ்லின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக தொடக்கத்தில் இருந்தே விளையாடி வருகிறார். போட்டி முழுவதும் இவரால் ஃபீல்டிங் செய்ய முடிவதில்லை. தான் ஃபீல்டிங் செய்யும் அளவிற்கு 100% உடற்பயிற்சி பெறவில்லை என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் இங்கிலாந்து மற்றும் ஜிம்பாப்வேயில் நடைபெறும் முத்தரப்பு தொடரில் கிறிஸ்லினுக்கு இடம் கொடுக்கவில்லை. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே உள்ள அக்கியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த காளியப்பன் கலைசெல்வி தம்பதியின் மகள் கமலி, முதுகலை பட்டதாரியான இவர் பளுதூக்குதல் வீராங்கனை ஆவார். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த ஆசிய பளுதூக்குதல் போட்டியில் 47 எடை பிரிவில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட கமலி தங்கப்பதக்கம் வென்றார். அதைத் தொடர்ந்து அவர் சொந்த ஊரான அக்கியம்பட்டி கிராமத்திற்கு திரும்பினார்.
அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.